அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாட்டி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இச்சிங் கேஸ் பற்றி பார்ப்போம். ஒரு பையனுக்கு வந்து இந்த சம்மரில் வந்து ரொம்ப இச்சிங் வந்துருச்சு. அவனுக்கு வந்து வெயில் தாங்க முடியாமல் ஒரு 10 இயர்ஸ் பாய் இருக்கும். ஸோ அவங்களோட நேச்சர் பற்றி அவங்க அம்மாட்ட கேட்குறப்ப அவன் வந்து அவனை வந்து யாருக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டான், எல்லாத்துலேயும் வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைப்பான், நல்லா படிப்பான், நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தை, ஆனால் வந்து யாராச்சும் ஒரு சின்ன கேமில் கூட வின் ஆகிட்டா கூட அவனால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது, எல்லாத்துலேயுமே வந்து இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைப்பான் அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று, இவன் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து சண்டை போடுவான் அப்படின்னாங்க. அண்ட் எது நம்ம லைட்டாக ஏஐ அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணாவே வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் ரூப்ரிக் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெலிஜென்ட், அப்புறம் பார்த்தோம்னா ஆம்பிஷன், காம்படேட்டிவ், அதாவது எல்லாத்துலேயுமே வந்து காம்படேட் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட் வரணும்னு நினைக்கிறது, வீப்பிங், எவ்ரி திங் அபவுட், எது சொன்னாலுமே வந்து டக்குன்னு வந்து ஆழ ஆரம்பிச்சிடுறது, அப்புறம் பார்த்தோம்னா ஆப்ஸ்டினேட், ஹெட் ஸ்ட்ராங் சில்ட்ரன் இன். ஸோ இந்த ரூப்ரிக்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கார்சினோசன் மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சம்மரில் வரக்கூடிய இச்சிங் ப்ராப்ளம் வந்து சுத்தமாகவே வரவே இல்லை. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்ஸ்பிரேஷன், அதாவது ரொம்ப வெயிலில் விளையாடினாலும் கூட அந்த இச்சிங் ப்ராப்ளம் வந்து வரவே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் கிளினிக்கில், அதாவது நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அதுக்காக எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம்பிஷன், காம்படேட்டிவ்ங்கிற ரூப்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Thank you.